பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கடந்த 2011 ராசிபுரம் தொகுதி 2012 நடைபெற்ற சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பிறகு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தின் துணைத் தலைவரானதால் அடுத்த தேர்தல்களில் போட்டியிடவில்லை. தற்போது தமிழக பாஜக தலைவராக தனக்கான தொகுதியை தேர்வு செய்யும் இடத்தில் இருப்பதால் அது குறித்து கட்சியினருடன் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்றும், ஸ்ரீரங்கம் அல்லது சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியானது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் தேர்தல் களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், தேசிய தலைமை நான் போட்டியிட விரும்பினால் நான் நிச்சயம் போட்டியிடுவேன், அப்போது எந்த தொகுதி என்றும் முடிவு எடுக்கப்படும் என்று எல் முருகன் தெரிவித்தார். இந்நிலையில் இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 சட்டமன்ற தொகுதிகள் அளிப்பதற்கான உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் முருகன் அவிநாசியில் போட்டியிடுவார் என்றும், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் பாஜகவினர் கூறுகின்றனர். இதற்காக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகள், அவிநாசி தொகுதிக்கு உட்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் தயாராக இருக்கும்படி மாநில பாஜக தலைமையகத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளதாகவும், விரைவில் அவிநாசி தொகுதிக்கு முருகன் நேரில் வந்து ஆலோசனை நடத்த உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை வடக்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் கூறுகையில், ஏற்கனவே கொங்கு மாவட்ட பகுதிகளில்தான் அதிக தொகுதிகள் பெற எங்கள் தலைவர்கள் அதிமுகவை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாங்களும் தமிழக பாஜக தலைவர் முருகன் அவிநாசி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி எங்கள் அணி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி தலைமைக்கு அனுப்பியுள்ளோம். இந்நிலையில் அவிநாசி தொகுதியில் முருகன் போட்டியிட வாய்ப்பு உள்ளது, தயாராக இருக்கும்படி கூறியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். ஏனெனில் 1996 பிறகு அவிநாசி தொகுதியில் கடந்த 9 தேர்தல்களில் 8 முறை அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டுமே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளன. எனவே முருகன் போட்டியிட்டால் வெற்றி கணிதான் என்கின்றனர் கட்சி நிர்வாகிகள். இந்நிலையில் முருகனுக்கு இந்த தொகுதி உறுதிப்படுத்தப்பட்டு வருவதால் இத்தொகுதி எம்எல்ஏவாக உள்ள சபாநாயகர் தனபால் ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் போட்டியிடலாம் என்றும், அதற்காக தயாராக இருக்கும்படி தனபாலை அதிமுக மேலிடம் வலியுறுத்தி வருவதாக செய்திகள் வந்துள்ளன.